ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூர்ணிமாஸ் புரிதல். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்டியான இலை அடை எப்படி செய்கிறது அப்படின்றத தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த இலை அடை செய்கிறதுக்கு நமக்கு முதல்ல என்னெல்லாம் தேவைப்படும்ன்றத பார்த்துடலாம். 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு துருவின தேங்காய் பூ, 1 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி, 4 டேபிள்ஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடுவோம். மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்துட்டு தண்ணி ஊற்றி அலாசி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 3-4 தடவையாவது கையில் கலந்து விட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். மாவை அரைக்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு பூர்ணத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு வடச்சட்டியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு நெய் சூடானதும் தேங்காய் பூவை போட்டு 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து வெல்லத்தை இதில் சேர்த்திட போகிறேன். இது வந்து ஆர்கானிக் வெல்லன்றதுனால தூசி குப்பெல்லாம் இல்லை, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுட்டேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வெல்லம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிட்டு அப்புறம் வடிகட்டிடணும். வடிகட்டினதுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு வெல்லத்தை கொதிக்க விட்டுட்டு இந்த வறுத்த தேங்காய் பூவை போட்டு 1 கலக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த தேங்காய் பூவும் வெல்லமும் 1 கலந்து வந்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பூர்ணம் ரெடி ஆகிடும். ஊர்ன அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மாவாக அரைச்சிக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இட்லி மாவு பார்த்ததுக்கு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். குர்ணையாலாம் இருக்கக்கூடாது, நல்ல ஃபைனாக ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வடச்சட்டியை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடான உடனேவே மாவை சேர்த்திடலாம். மாவு சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம அடுப்பு தீயை வந்து மிதமான சூட்டுக்கு மாற்றிட்டு கை விடாமல் கிண்ட ஆரம்பிக்கணும். அடியில் புடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் கொஞ்சம் கவனமாக கிண்டணும். மாவு வெந்து வரையில் வந்துட்டு கரண்டியிலலாம் ஒட்டிக்கும், அப்புறம் பாத்திரத்துலேயும் சைட்லலாம் ஒட்டிக்கும். அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பவும் ஒன்று சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இது எவ்வளோ நேரத்துக்கு கிண்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு கலர் மாறிட்டு நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வரும். வெந்துருச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கையை ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவை எடுத்து விரலுக்கு நடுவில் உருட்டையில் விரலில் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இலை அடைக்கி வாழையிலையை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலராக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு 10 பீஸ் தேவைப்படும். ஏன்னா நான் காமிச்ச அளவில் நமக்கு 10 அடை கிடைக்கும்ன்றதால. இலை முத்தலாக இருந்ததுன்னா நம்ம மடிக்கும் போது உடஞ்சி போயிடும். அதனால் வந்து இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற மாதிரி தீயில் இல்லை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கணும். சுட்டு எடுத்துக்கிட்டு இலையில் தண்ணி தெளித்து தொடச்சிக்கிட்டு வேக வச்ச மாப்பிள்ளை சம்பா மாவுலேருந்து ஒரு பெரிய உருண்டையை எடுத்து இலை மேலே போட்டு தட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக மெலிசாக தட்டினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் நிறையா பூர்ணத்தை எடுத்து ஒரு பக்கமாக வைக்கணும். இப்போ இதை கையில் எடுத்துட்டு அப்படியே மடித்து அப்புறம் கீழே வச்சு நல்லா அழுத்தி விடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா 20 நிமிஷத்துக்கு நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஆவிலேயே வேக வச்சு எடுத்துக்கணும். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு சுட சுட ரொம்ப ருசியான ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இலை அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.